கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 15. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14. தேவனுடைய சனங்கள் எப்பொழுதும் இணக்கம் உள்ளவர்களாயும் பலமினும் உள்ளவரிடத்தில் மட்டுமல்ல, சகலிடமும் சாந்த குணம் உள்ளவர்களையும் மன்னிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அறிவிலே வளர்வது கிருபினாலே உண்டாகும், சாந்தத்தையும் உண்டாக்கும். பரம தகப்பனின் சாந்த குணத்தை நாம் அதிகமாக அறியும் போது நாமும் சகல காரியங்களிலும் சாந்தமுள்ளவர்களாக இருக்க செய்யும். நம்மை அழைத்த தேவன் தம்முடைய குமாரனுடன் நாம் ஒருமித்து நடக்கவும், அநேகர் இந்த இடுக்கமான பாதையில் நம்மோடு ஒன்றுபட்டு நடக்க செய்யும். சாந்த குணம் மிக அவசியமானது என்பதை அநேக பாடங்களின் மூலமாக உணர்த்துகிறார். 1 தீமோத்தேயு 6:6-14 என்பதே. ஆமேன்.